ஒரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் வனிதாவோட சன் ஸ்ரீஹரியோட பர்த்டேக்கு வனிதா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்ரீஹரிக்கு விஷஸ் கன்வே பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுல ஒரு அம்மாவா இது எனக்கு 21st பர்த்டே அப்படின்னும் ஸ்ரீஹரியோட 21st பர்த்டே அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த நெட்டிசன்ஸ், உங்க பையன் உங்ககிட்ட பேசுறாங்களா, கண்டிப்பா கூட சீக்கிரமா நீங்க ஒன்னு சேரணும்னு கமெண்ட்ஸ் மூலயமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில ஒரு ஓல்டு கமெண்ட் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு வாட்டி வனிதா அவங்க அக்கௌண்ட்ல ஸ்ரீஹரியோட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தப்போ நெட்டிசன் ஒருத்தர் ஸ்ரீஹரியை டாக் பண்ணி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. ப்ரோ, நீங்க வனிதாவோட பையனா அப்படின்ற கேள்வி எழுப்பினப்போ ஸ்ரீஹரி ஒரு ஷாக்கிங்கான ரிப்ளை தான் கொடுத்திருந்தாரு. ஸ்ரீஹரி கொடுத்த ரிப்ளை என்னன்னா, இல்ல ப்ரோ, நான் வனிதாவோட பையன் இல்ல, ஆகாஷோட பையன் அப்படிங்கறது தான் ரிப்ளையே கொடுத்திருந்தாரு. இதை பார்த்த நெட்டிசன்ஸுக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒரு போஸ்ட ஷேர் பண்ண அதுல பல பேர் பல விதமான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுவாங்க. சில பேர் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு இந்த க்வெஸ்சன்ஸுக்கு மட்டுமே ஸ்ரீஹரி ஆன்சர் பண்ணது பல பேருக்கும் ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்திருந்துச்சு. வனிதா மேமோட சன்னான ஸ்ரீஹரி நெட்டிசனுக்கு பதில் அளிச்ச இந்த ஒரு கமெண்ட் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. ஒரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். இந்த போட்டோ ஒன் திங் என்ன விஷயத்துக்காக இருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்கேயோ நான் உன்னை புண்படுத்திருந்தேனோ, இட்ஸ் நாட் சம்திங் டைரக்ட். பட் லைஃப் அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. எவ்ரிபடி ஹாஸ் ரீசன்ஸ் நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ்க்கு. ஒரு கொலையே பண்ணியிருந்தாலும் அந்த கொலை செஞ்சவனுக்கு ஒரு காரணம் இருக்கும், இதுக்காக தான் இதை பண்ணேன்னு. அவனோட மைண்டை பொறுத்த வரைக்கும், அவன் எமோஷனை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான ஒரு விஷயம். சட்டத்துக்கு வேணால் ராங்காக இருக்கலாம், அதான் நெக்ஸ்ட் இல்லைங்களா. ஸோ அவன் மனசாட்சிக்கு அவன் கரெக்டாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னோட லைஃப்பில் நடந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது ஏன் நான் சில டிசிஷன்ஸ் எடுத்தேங்கிறதையும் அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியும். ரொம்ப மெச்சோர்டாக இருந்தா, என் கூட சப்போர்ட்டிவாக இருந்தா, எல்லாத்தையுமே பார்த்துருக்கான், என் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வைஸ் பண்ணது பல இடங்கள்ல அவன் தான். ஸோ கண்டிப்பாக நான் சாரி சொல்வேன்னா, யா ஐ ஹர்ட் ஹிம் சம்வேர் ஆர் வாட் ஹேப்பன்ட், எனக்கு அது இன்றைக்கும் புரியல. ஸோ ஐ வுட் லவ் டு ஒன்லி சே சாரி டு ஹிம் ஃபார் தேட். தட் நான் தப்பு எப்போ என்ன எது அதை பேசுறதுக்கு மீறி தப்பு நடந்துருச்சு உன்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ விஷ் ஐ ஹேடன்ட் லாஸ்ட் தீஸ் மெனி இயர்ஸ் விச் குட் நெவர் பி ரீப்ளேஸ்ட். இல்லை இட் வாஸ் அ ப்ரைம் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரம் 12 இயர்ஸ்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் நவ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. எவ்ரி திங் வாஸ் ஃபைன். நடுவில் திரும்பி ஒன்று சேர்ந்தோம், திரும்பி ஏதோ ஒரு காரணத்துக்கு அவனுக்கு ஈஸியாக அவன் இதாகிடுறான், அது அவனுக்கு மட்டும்தான் புரியும். Thank you.